ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபியும் நானும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிளான, ஈஸியான, குயிக்காக பண்ணி முடிக்கிற ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். கார்ன் புலாவு எப்படி சூப்பராக நம்ம வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் தேவை கிடையாது, டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபியாகவும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கார்ன் புலாவு பண்ணுறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கப் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து 4-5 பச்சை மிளகாய். அதுக்கடுத்தது கேப்சிக்கம் 1 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கடுத்தது தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து வரோம். ஸோ இந்த புலாவு நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம பாத்திரத்துலேயும் பண்ணலாம். இன்றைக்கி நான் பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் ஆட் பண்ணால் இந்த புலாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக நெய்யும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, இது எல்லாமே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரலும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே 4-5 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலாவும் இது கூட ஆட் பண்ண போகிறது கிடையாது. அப்போ தான் நமக்கு புலாவு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் நமக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி இருக்குது. இது கூட நம்ம எடுத்து வச்ச 1 கப் ஸ்வீட் கார்ன் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே 1-2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது இது கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிக்கம் 1 கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேப்சிக்கம் இந்த புலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி கேப்சிக்கம் ஆட் பண்ணுறது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த கேப்சிக்கம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ்க்கும் சேர்த்து உப்பு ஆட் பண்ணணும், அதனால் தேவையான அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை நல்ல ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற கார்ன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கின கார்ன் தான். ஃப்ரோசன் கார்ன் ஆட் பண்ணால் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம்.
இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த ரைஸ் வந்து அந்த நெய்யில் வந்து ஃப்ரை ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு இந்த புலாவில் கிடைக்கும். இவ்வளோதான், அரிசி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இதுவே நீங்கள் ஜீரக சம்பா அரிசியில் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டான தண்ணி பதம் இருந்தால் தான் இந்த புலாவ் வந்து நல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். ஸோ கரெக்டாக பார்த்து தண்ணி அளவாக ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை நம்ம ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம அளவாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மறக்காமல் நம்ம அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இது சீக்கிரமாக வெந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் போல் அப்படியே விட போகிறோம். ஸோ இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம புலாவ் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா இடையில ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம புலாவு எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், அவ்வளோ சூப்பராக நம்ம புலாவு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இது கரெக்டான பதத்தில் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம கரெக்டான அளவு தண்ணியும் நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வச்சிடணும். அப்போ தான் நமக்கு நல்ல கரெக்டான பதத்தில் நமக்கு புலாவு கிடைக்கும். நீங்கள் அப்படி குக்கரில் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி நல்ல பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கார்ன் புலாவு சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.